ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் குக்கரி அண்ட் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான லஞ்ச் காம்போ ரெசிபி தான் பார்க்க போகிறோம். உருளைக்கிழங்கு, மிளகு வறுவல், குடமிளகாய், முட்டை சாதம். எப்படி செய்கிறதுன்னு தான் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஒர்க்கிங் உமன்ஸ், பேச்சுலர்ஸ் அண்ட் கிட்ஸ் ஸ்கூல் பாக்ஸ்க்கும் இது சூப்பரான லஞ்ச் காம்போ. ஸோ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். குடமிளகாய் முட்டை சாதம் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நான் ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்துட்டு, ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகு உளுந்து, 1 டீஸ்பூன் அளவு சோம்பு, கொஞ்சமாக கருவேப்பிலை, இது எல்லாத்தையும் நான் சேர்த்துக்கிறேன். எல்லாமே நல்லா புரிஞ்சதும் ஒரே ஒரு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். ஒரு வெங்காயத்தை ஸ்லைஸ் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இதை நம்ம லைட்டாக வதக்கிக்கலாம். ரொம்ப கோல்டன் ப்ரௌன் ஆகணும்னு இல்லை, லைட்டாக இந்த மாதிரி டிரான்ஸ்பரண்ட் ஆனதும் நான் குடமிளகாயை நீல வாக்கில் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இதையும் சேர்த்துட்டு நம்ம வதக்கிக்கலாம். குடமிளகாய் வந்து ரொம்ப சீக்கிரமாகவே வதங்கிடும். ஜஸ்ட் ஒரு 1 or 2 minutes நீங்கள் வதக்கினாலே நல்லா குக் ஆகிடும். இப்போ நல்லா குக் ஆகணுன்றதுக்காக நான் கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம இந்த மசாலாவுக்கு தேவையான அளவே நான் இப்போ சால்ட் சேர்த்துக்கிறேன். குடமிளகாய் நல்லா வெந்ததும் இதில் 1/2 டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிவிட்டு அதோடய பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம வதக்கிக்கலாம். இப்போ நல்லா வதங்கிருச்சு. இது கூட ஒரே ஒரு தக்காளி பழத்தை நான் ஆட் பண்ணிக்கிறேன். தக்காளி பழம் நல்லா சாஃப்ட் ஆகிற அளவுக்கு நம்ம வதக்கிக்கலாம். இப்போ நல்லா சாஃப்ட் ஆகிடுச்சு. இப்போ மசாலா தூள்லாம் ஆட் பண்ணிக்கலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 3/4 டீஸ்பூன் அளவு தனியாத்தூள் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா வதக்கிக்கிறேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இது அடிப்பிடிக்காமல் பார்த்துக்கோங்க. எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆனதும் நான் 1/4 cup அளவு தண்ணி சேர்த்து வதக்கிக்கிறேன். அப்போ உங்களுக்கு அடிப்பிடிக்காமல் இருக்கும். எல்லாமே இந்த மாதிரி நல்லா வதங்கினதும் நம்ம மசாலாவெல்லாம் ஓரமாக இந்த மாதிரி தள்ளி வச்சிடலாம். எல்லாமே நல்லா குக் ஆகிருக்கு. ஸோ இந்த டைமில் நான் 3 eggs ஆட் பண்ணிக்கிறேன். இந்த முட்டைக்கு தேவையான அளவு சால்ட் அண்ட் கொஞ்சம் பெப்பர், 1/2 டீஸ்பூன் அளவு பெப்பர் ஆட் பண்ணியிருக்கேன். இதுவும் நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. இதை வந்து நீங்கள் உடனே மிக்ஸ் பண்ணிடக்கூடாது, இல்லைனா உங்களுக்கு அந்த முட்டை எல்லாமே மசாலாவில் கலந்துடும். உங்களுக்கு அந்த எக்கு வந்து நல்லா ஸ்க்ராம்பிள் ஆகணும், பெரிய பெரிய பீஸாக கிடைக்கணும். ஸோ ஒரு 1 or 2 minutes அப்படியே விட்டுட்டு லைட்டாக இந்த மாதிரி ஸ்க்ராம்பிள் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நல்லா ஸ்க்ராம்பிள் ஆகிடுச்சு பாருங்கள், நல்லா பெரிய பெரிய துண்டுகளாக கிடச்சிருக்கு. ஸோ நம்ம ரைஸோட இந்த மாதிரி நல்ல பெரிய துண்டுகளாக எக் இருக்கும்போது சாப்பிடும்போது உங்களுக்கு நல்லாயிருக்கும். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதில் நம்ம வடித்த சாதத்தை சேர்த்துக்கலாம். நான் வடித்த சாதம் 1 cup அளவு சேர்த்துக்கிறேன். சாப்பாடு வடிக்கும் போதே நான் தேவையான அளவு உப்பு அண்ட் கொஞ்சம் நல்லெண்ணெயும் சேர்த்து வடிச்சிருக்கேன். நல்லெண்ணெய் நீங்கள் சேர்த்துக்கும் போது உங்களுக்கு நல்லா உதிரி உதிரியாக வரும். நீங்கள் பாஸ்மதி ரைஸ் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் நார்மல் பொன்னி ரைஸ் தான் ஆட் பண்ணியிருக்கேன். சிம்மில் வச்சுட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியான லஞ்ச் ரெசிபி. கடைசியாக கொஞ்சம் கொத்தமல்லி இலை ஆட் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், டேஸ்டியான குடமிளகாய் முட்டை சாதம் ரெடி ஆகிடுச்சு. காலையில் நீங்கள் ரைஸ் மட்டும் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுருந்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷத்தில் இந்த லஞ்ச் நம்ம ரெடி பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு நம்ம உருளைக்கிழங்கு மிளகு வறுவல் எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம். அதுக்கு கடாயில் ஒரு 3 tablespoons அளவு ஆயில் சேர்த்துக்கிறேன். உருளைக்கிழங்கு வறுவலுக்கு நம்ம வந்து தண்ணி சேர்க்கக்கூடாது. ஸோ ஆயில் கொஞ்சம் தாராளமாக ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் இதில் கடுகு உளுந்து ஆட் பண்ணிக்கலாம். 1 teaspoon அளவு சோம்பு ஆட் பண்ணிக்கிறேன். 4-5 spoons பூண்டை நல்லா தட்டிட்டு ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை இலை, இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு எல்லாம் நல்லா பொரிஞ்சு வரட்டும். இதில் நான் உருளைக்கிழங்கை நீல வாக்கில் கட் பண்ணி தண்ணியில் சேர்த்து வச்சுருக்கேன். இதை சேர்த்துக்கலாம், தண்ணி இல்லாமல் சேர்த்துக்கோங்க. உருளைக்கிழங்கு வறுவல் நல்லா உங்களுக்கு கிறிஸ்பியாக ரோஸ்ட் ஆகணும்னா தண்ணி சேர்க்கக்கூடாது, ஆயிலே இந்த மாதிரி நீங்கள் ரோஸ்ட் பண்ணி எடுக்கணும். ஆயிலில் குக் பண்ணும்போது உங்களுக்கு அந்த சாகியாக வராது உருளைக்கிழங்கு வறுவல். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு வறுவலுக்கு தேவையான சால்ட் அண்ட் 1/2 teaspoon அளவு மஞ்சள் தூள் எல்லாத்தையும் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். உருளைக்கிழங்கு வறுவல் நீங்கள் இந்த மாதிரி பாத்திரத்தில் செய்கிறத விட நல்லா இரும்பு கடாயில் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு சூப்பர் டேஸ்ட்டாக வரும். ஸோ எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதை நான் க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு ஒரு 80-90% குக் ஆகிற அளவுக்கு நம்ம வேக வச்சுக்கலாம். இப்போ ஒரு 5-7 minutes கழித்து நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். அப்பப்போ நடுவில் நான் ஓப்பன் பண்ணி கிளறி விட்டுட்டு தான் இருந்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு கொஞ்சம் நல்லா வெந்திருக்கு பாருங்கள். ஒரு 80% அளவு குக் ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம மூடி போட்டு குக் பண்ண வேண்டாம். இதில் நான் 1/2 teaspoon அளவு மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறேன். மிளகு வறுவலுக்கு நம்ம மிளகாய்த்தூள் கம்மியாக தான் சேர்த்துக்கணும். மிளகுத்தூள் சேர்த்துக்கிறதுனால நான் கம்மியாக தான் ஆட் பண்ணியிருக்கேன். எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆனதும் இது ஓப்பன்லேயே வச்சுட்டு கம்ப்ளீட்டாக ஸ்டவ்வை சிம்மில் வச்சு ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்படியே நீங்கள் ரோஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டைம் ஆக ஆக நல்லா அது கிறிஸ்பியாக வரும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. ஃபைனலாக நம்ம
மிளகுத்தூள் ஒரு முக்கால் டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பார்த்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டீங்கன்னா உங்களோட உருளைக்கிழங்கு மிளகு வறுவல் ரெடி ஆகிடும். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் லஞ்சுக்கு. கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் இந்த உருளைக்கிழங்கு மிளகு வறுவலை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஈஸியான லஞ்ச் காம்போவோ நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு உங்களோட ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபிஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐகான் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.